வியூவர்ஸ், சினி ரிவ்யூ நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது 90ml என்ற திரைப்படத்தின் திரை விமர்சனம். என்விஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் அனிதா உதீப் என்ற பெண் இயக்குனர் கதை எழுதி இயக்கி தயாரித்திருக்கும் படம்தான் இந்த 90ml திரைப்படம். இந்த படத்தில் ஓவியா, ஆன்சன் பால், மசூம் ஷங்கர், விக்னேஷ் சிவன், நிதின் சத்யா, ஆர்ஜே பாலாஜி, யோகி பாபு, விஜய் வசந்த், அரவிந்த் ஆகாஷ், மோனிஷா ராம், ஸ்ரீ கோபிகா, பொம்மு லக்ஷ்மி, தேஜ்ராஜ் மற்றும் பலர் நடித்துள்ளனர். மேலும் இவர்களுடன் நடிகர் சிம்பு மற்றும் பிரபுதேவா சிறப்பு தோற்றத்தில் வந்து செல்கிறார்கள். நடிகர் சிம்பு இந்த படத்திற்கு இசை அமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே வாழ்க்கையை வாழ்ந்து போரடித்ததில் விரும்பியபடி வேறு வாழ்க்கையை வாழத் துடிக்கும் பெண்களை பற்றிய கதைதான் இந்த 90ml திரைப்படம். மேலும் இது 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான படமாகும். படத்தின் ஆரம்ப காட்சியில் பொம்மு லக்ஷ்மி தனது கணவருடன் மனநல மருத்துவரான தேவதர்ஷினியை பார்க்க வருகிறார். பொம்மு லக்ஷ்மி மது அருந்துவதால் அவருக்கு ஆலோசனை வழங்குகிறார் தேவதர்ஷினி. இன்னொரு புறத்தில் ஓவியா தனது ஆண் நண்பருடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். இந்த பொம்மு லக்ஷ்மி ஓவியாவின் கண்ணில் பட இருவரும் தோழிகளாக மாறுகின்றனர். இதனால் ஓவியா தனது ஆண் நண்பரை விட்டு விலகி பொம்மு லக்ஷ்மியுடன் வேறு ஒரு அபார்ட்மெண்டிற்கு குடி செல்கிறார். அங்கு மசூம் ஷங்கர், ஸ்ரீ கோபிகா மற்றும் மோனிஷா ராம் ஆகிய மூவருடன் நட்பு கிடைக்கிறது. இதனால் இந்த 5 பேரும் அந்த அபார்ட்மெண்டில் குடியும் கூத்தும் கும்மாளமுமாக ஆண்களை விட மோசமாக ஒருபடி மேலாக தவறான பழக்கத்தை செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு ஒரு கேப்டன் போல ஓவியா செயல்படுகிறார். பின்னர் அந்த 4 தோழிகளும் தங்களுடைய திருமண வாழ்க்கை கஷ்டங்களை ஓவியாவிடம் தெரிவிக்கிறார்கள். அதை ஓவியா தீர்த்து வைத்தாரா இல்லையா என்பதுதான் படத்தின் மீதி கதை. படத்தில் யோகி பாபு, ஆர்ஜே பாலாஜி, நிதின் சத்யா, விஜய் வசந்த் போன்றோர் இருப்பதால் காமெடிக்கு பஞ்சமில்லை. சிம்புவின் ஒரே ஒரு வசனம் இந்த படத்திற்கு ஏற்றவாறு உள்ளது. அரவிந்த் ஆகாஷின் ஒளிப்பதிவில் பெண்களின் கூத்தும் கும்மாளமும் தத்துருவமாக வெளியாகிறது. இதுதான் தமிழ்நாடா, தமிழ் பெண்களா என்று யோசிக்க வைக்கிறது. சிம்புவின் இசையில் அனைத்து பாடல்களும் நன்றாக உள்ளது. குறிப்பாக மரணமட்ட, பீர் பிரியாணி போன்ற பாடல்கள் அருமை. ஆனால் இந்த மாதிரியான படத்திற்கு இசையமைத்து தன்னுடைய இமேஜை கெடுத்து கொண்டார் நடிகர் சிம்பு. படத்தில் ஆரம்பம் முதல் இறுதி வரை மது அருந்தும் காட்சிகள், புகைப்பிடிக்கும் காட்சிகள், முத்த காட்சிகள், இரட்டை அர்த்த வசன காட்சிகள், அரைகுறை ஆடை காட்சிகள், மோசமான உடல் அசைவு காட்சிகள் என நம் கண்களும் காதுகளும் கூசும் அளவுக்கு நிறைய கேவலங்கள் நிறைந்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மையப்படுத்தி பெண்களின் விடுதலை என்ற பெயரில் எடுக்கப்பட்ட இந்த ஏ படத்தை எப்படி குடும்பங்கள் வந்து பார்க்கும் தியேட்டர்களில் திரையிட்டார்கள் என்றுதான் தெரியவில்லை. மேலும் இந்த ஏ படத்தை எடுத்தது ஒரு பெண் இயக்குனர் என்பதுதான் கேவலமான விஷயமாகும். பணம் சம்பாதிக்க இப்படிப்பட்ட படத்தையா எடுப்பது? யார் வேண்டுமானாலும் யாருடனும் வாழலாம் என்ற கேவலமான தீர்ப்பை வெளியிட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிக்குத்தான் அறிவில்லை என்றால் நமக்குமா இல்லை? சிந்தியுங்கள் மக்களே. தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டு பல இளைய தலைமுறைகளையும் பெண்களையும் கெடுக்கக்கூடிய இந்த மாதிரியான படங்களை எங்களுடைய லூஸ் மோஷன் சேனல் என்றுமே ஆதரிக்காது. இது உங்களுக்கே தெரியும். இந்த படத்தில் சிம்புவின் இசை உள்ள ஒரே ஒரு காரணத்திற்காக, சிம்புவிற்காக மட்டும் இந்த மதிப்பெண்களை கொடுக்கிறோம்.